மாசம் சம்பளம் வரது மட்டும் தான் தெரியுது. ஆனா எங்க செலவாகுது எப்படி போகுதுன்னே தெரியல. உனக்குலாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்றவங்களை கேள்விப்பட்டிருப்போம். அப்போ எவ்வளவு நமக்கு கிடைச்சா பத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம் இல்லையா? நிதி சுதந்திரம். ஒரு மனிதர் எப்போ நிதி சுதந்திரத்தை அடைகிறார் அப்படின்னா மாசம் மாசம் சம்பளம் வரும், பட் இருந்தாலும் சைட்ல பாசிவ் இன்கமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நிதி சுதந்திரம் நிர்ணயிக்கப்படும். அதே மாதிரி ரெகுலரா வரக்கூடிய இன்கம்முக்கு பேரு ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இது ரெகுலரா வரக்கூடிய இன்கம் இல்லாம வேற எக்ஸ்ட்ரா சோர்ஸ்ல இருந்து நமக்கு இன்கம் வந்துச்சுன்னா அது பேரு பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. எப்போதுமே ஆக்டிவ் இன்கமோட பாசிவ் இன்கம் ஜாஸ்தியா இருக்கும். ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது மாசம் மாசம் கரெக்டான டைமுக்கு நமக்கு சம்பளம் வந்துடும். ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க வரக்கூடிய சம்பளமா, அது மட்டும் இல்லை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மாசம் மாசம் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மாசம் மாசம் பணம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் தான் அதை நம்ம ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம். பாசிவ் இன்கம் அப்படின்னா நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தான் பாசிவ் இன்கம்னு சொல்லுவோம். நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஆக்டிவ் இன்கமோட பாசிவ் இன்கம் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா, 90% நம்ம இந்திய மக்கள் அவங்களுடைய ஆக்டிவ் இன்கம் மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸ் பண்றாங்க. பாசிவ் இன்கம் பத்தி அவங்க நினைக்கிறதே இல்லை. ஆனா கவலை மட்டும் படுறாங்க, என்கிட்ட காசு இல்லை, எங்க தான் சம்பாதிக்கிறேன்னு தெரியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படின்னு நிறைய புலம்புறாங்க. ஆனா அதுக்கான வழி என்னன்றதை ஏன் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சம்பளம் கிடைச்சு அந்த மாசத்தினுடைய 25ஆம் தேதி வரும்போது சம்பளம் வந்ததுக்கான தடையுமே இல்லாம எல்லாமே காலியாயிடும். அடுத்த மாசம் சம்பளம் வரத்துக்கு ஒரு 5 நாளோ இல்ல 1 வாரமோ தேவைப்படும் போது அந்த நேரத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். யார்கிட்டயாச்சும் கடன் கேட்போம், லோன் ஏதாவது ஆப்ல வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் யோசிப்போம். ஆனா இதுவே உங்களுக்கு பாசிவ் இன்கம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கவே நடக்காது. நீங்க காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 9 to 6 ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு நேரம் வேலை பார்க்குறீங்க, ஓகே. ஆனால் வீட்டுக்கு 7 மணிக்கு வரதான் நம்ம அசியூம் பண்ணிப்போம். 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 3 மணி நேரம் எக்ஸாக்டாக சூப்பரான ஒரு டைம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தை சரியான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் இன்கமோட பாசிவ் இன்கம் ஜாஸ்தியாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஃபுல் டே வேலை பார்த்தாச்சுப்பா, இனிமேல் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், வீட்டில் உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்க்குறது, தேவையில்லாத சும்மா படம் பார்த்துட்டு நேரத்தை வீணடிக்கிறோம். அந்த நேரத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல காசு சம்பாதிக்க முடியும். வேலைக்கும் போகலாம், வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்ட கூட சைடில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வழிகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல், நான் உங்கள் யுவராணி. இந்த வீடியோவில் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் சைடில் எப்படி பாசிவ் இன்கம் சம்பாதிக்க முடியும், அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மாதிரி பல விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தனித்திறமையை வச்சே நம்மளால காசை சம்பாதிக்க முடியும் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதில் ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஃபைவர், அப்வொர்க், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை நீங்கள் போட்டிங்கன்னா சஜஷனில் நிறையா காட்டும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஃப்ரீலான்சர் அப்படின்னு கூட ஒரு வெப்சைட் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபைவர் ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கூகுளில் fiverr.com அப்படிங்கிறத நீங்கள் போட்டுருங்க. அப்போ இந்த மெனு பேஜ் வரும், வீடியோ எடிட்டர் ஃபார் யூடியூப் அப்படின்னு போடுறேன். அப்போ நிறைய பேர் சஜஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அவங்க வீடியோ எடிட்டர்ஸ் அப்படின்னு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் எனக்கு யூடியூப் சேனல் இருக்குப்பா, ஆனால் எனக்கு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது, ஸோ எனக்கு ஒரு வீடியோ எடிட்டர் வேணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது சஜஷனில் இவ்வளோ பர்சன்ஸ் இருப்பாங்க, நான் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வச்சுருக்கேன், நான் இப்படி இப்படிலாம் வீடியோ எடிட் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அவங்கள பற்றின டேலண்ட்டை வெளிக்காட்டுற மாதிரியான சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அதில் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். இப்போது இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்குது. பேசிக் அப்படின்னா 2 நிமிஷம் எடிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு. அண்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 10 மினிட் எடிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ சார்ஜ்.
ப்ரீமியமில் அப் டு 30 minutes ரன்னிங் டைம் அவ்வளோ இருந்ததுன்னா இவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாரு. இது வந்து இந்த பர்சன் சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஒரு 10 எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரெகுலராக வரக்கூடிய இன்கமே 20,000 தான். ஆனால் பாசிவ் இன்கம் சைடில் நம்மளோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய பணம் 30,000 ரூபா. ஆக்டிவ் இன்கமோட எப்போவுமே பாசிவ் இன்கம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அடுத்து கிராஃபிக் டிசைனர், அதாவது தம்ப்நெயில் டிசைனர். தம்ப்நெயில் டிசைனர் அப்படின்னு போட்டோன்னு அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண சில பர்சன்ஸ்லாம் வருவாங்க. இவங்க எப்படின்னா, ஒன் டேல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஒரு தம்ப்நெயிலுக்கு இவ்வளோ காசு, இல்லை 3 தம்ப்நெயிலுக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்டென்ட் கிரியேட்டர், இவங்க அவங்களுடைய ப்ரீவியஸாக என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் இந்தந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கேன், இது இந்த அளவுக்கு ரீச் ஆயிருந்திருக்கு, இந்தந்த கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய ப்ரியர் ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு சில பேருக்கு பிடிச்சதுன்னா அவங்கள ஹையர் பண்ணிப்பாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய காஸ்ட் எல்லாமே இந்த ஆப்பினுடைய கமிஷனையும் சேர்த்து தான். ஆல்ரெடி இதில் இவ்வளோ காசு காட்டுதே, கமிஷனும் தனியாக ஏதாவது கேட்பாங்களா, எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க. இந்த அமௌண்ட் வந்து கமிஷன் சார்ஜும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. சரி யுவராணி, எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னா அவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்லித்தரேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் எ செல்லர்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு உங்களோட டேட்டாஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு கஸ்டமர் ஆயிடுவீங்க. சரி, இதெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்கிட்ட ஸ்கில்லே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட அது எப்படிங்க ஸ்கில் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ராபிடோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் குக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட போய் வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுட் ட்ரக்லாம் கூட ஆரம்பிக்கலாம், இல்லைனா நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி கூட போடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சைடில் நம்மளுடைய வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும்ங்க, பணமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், நம்மளுடைய உழைப்பை பொறுத்து தான் அதனுடைய தரமும் ரேஞ்சும் உயரும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 2, கண்டென்ட் கிரியேஷன். நம்ம எல்லாருக்குமே ஓப்பன் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது சோஷியல் மீடியா தான். யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இது எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம பக்கம் வர மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும். நான் மோட்டிவேஷன் தான் பேசுவேன், நான் குக்கிங் டிப்ஸ் தான் கொடுப்பேன், நான் ஃபினான்ஷியலாக எப்படி ஃப்ரீடம் ஆகலாம் அப்படின்ற விஷயம் தான் சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த கூகுள் ஆட்ஸ், அப்புறம் இந்த கொலாபரேஷனு இது மூலமாக கூட நிறையா சம்பாதிக்கலாம். அண்ட் குக்கிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வீட்லேயே சிம்பிளாக ஃபோன் யூஸ் பண்ணியே வீடியோ ஷூட் பண்ணி அதை உங்களுக்கு தெரிஞ்சாப்பில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இல்லை எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட் மூலமா ஒரு பர்சனை ஹையர் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையுமே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஒன் டைம் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறோம், ஆனால் போடக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அது லைஃப் லாங் அங்கேயே இருக்கும், வியூஸ் ஏறினா ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு இன்னும் நிறையா வழிகள் இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பேர் ஆப்பெல்லாம், இந்த அன் அகாடமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூடெமி, ஃப்ரீடம், நம்ம ஆப் தான் ஃப்ரீடம். ஸோ இந்த மாதிரியான ஆப், இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 3, ரெண்ட் ஆர் லீஸ். வீடு பெருசாக இருக்குது ஆனால் ஆள் என்னமோ 2-3 பேர் தான் இருக்கும், எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்ற மாதிரி இருக்குது. முன்னாடி பேரன், பேத்தி, பிள்ளைங்க எல்லோரும் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லாமல் நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வீடு பெருசாக இருக்குது, மாடி வீடெலாம் கட்டி வச்சுருக்கிறோம், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா. உங்களுடைய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, சில ரூம்லாம் எம்டியாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மஷ்ரூம் ஃபார்மிங் பண்ணலாம். மஷ்ரூம் ஃபார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லேயே மஷ்ரூம் ஃபார்மிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை வாங்கி டாப் டு பாட்டம் நீங்கள் கற்றுக்கிட்டு மஷ்ரூம் ஃபார்மிங் பிஸ்னஸ்லேயும் சிறப்பாக செயல்படலாம். இப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அங்கே ஷெட்டு போட்டு பால்ட்ரி ஃபார்ம் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஆரம்பிக்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் சில நிறைய பிராண்ட்ஸ்லாம் உருவாகிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகுணா சிக்கன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அவங்களோடய நீங்கள் டைஅப் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்பாக உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய எல்லா செலவுகளையும் ஏற்றுப்பாங்க. அந்த பால்ட்ரி ஃபார்மில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, வளர்க்குறீங்க, அதுக்கான தேவைகள், சேவைகள் எல்லாத்தையுமே அவங்களே ஏற்றுப்பாங்க, அதுக்கான காசும் உங்களுக்கு கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 4, டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ். டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ்னால் என்னன்னு யோசிக்காதீங்க. சில பேருக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியான டேலண்ட் இருக்கும், நமக்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் ஒழுங்காக பேசினாலே போதும் அப்படின்னு இருக்கும். ஆனால் சில பேர் 2-3 லாங்குவேஜஸ்லாம் பேசுவாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஹிந்தி சீரியல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, எப்படி ஹிந்தியில் பார்த்தோமா, கிடையவே கிடையாது. டிவி சேனலில் அதை அப்படியே தமிழில் மாற்றி நமக்கு புரிகிற மாதிரி டப் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா
ஹிந்தியில் இருக்கக்கூடிய சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே தமிழில் மாற்றலாம். இல்லை தமிழில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹிந்தியில் மாற்றுறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா மூவிஸாக இருக்கட்டும், சீரியல்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆடியோ புக்ஸ் அதில் கூட இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மூலமாக கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ 1000 வேர்ட்ஸுக்கு எனக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்லாமல் அது மூலமாக கூட எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 5, ஸ்மால் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கே இருக்கும், ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் எங்கே வாங்குறது அப்படின்றதுலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்காகவே நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் ஹவு டு மேட் ஹோம்மேட் சாக்லேட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, அதை வாங்கி கூட கற்றுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி நம்மளுடைய ஊர்கள்லாம் நம்மளே பார்த்துருப்போம், பிக்கல் செய்கிறது, அப்பளம் போடுறது, அப்புறம் இந்த கேண்டில் செய்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம். இதுக்கெல்லாம் இன்னமும் மவுஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சூடம் போடுறது இதுக்கெல்லாம் இன்னமுமே மவுஸ் இருக்குது. நிறைய பேர் அதை பெருசாக பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 6, இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அதாவது IRDAI. இந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோடு கொடுத்துருவாங்க. அந்த கோட் வச்சு நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக மாறிடலாம். ஸோ இதன் மூலமாக சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லாம் நம்ம லீவு கிடைக்கும் போது நீங்கள் பாலிசிஸ்லாம் பிடிச்சிங்கன்னா இது மூலமாக கூட சைடில் நமக்கு நிறைய சம்பளம் வரும். பாயிண்ட் நம்பர் 7, கார் அட்டாச்மெண்ட். கார் அட்டாச்மெண்ட் அப்படின்னா அதிலே பேரில் இருக்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு 2-3 கார் இருக்கு, பட் நீங்க யூஸ் பண்றது என்னமோ ஒரு கார் தான். இன்னொரு கார் ஆடிக்கிறதோ அம்மாசிக்கிறதோ தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இன்னொரு ஒரு கார் எதுக்கு வாங்கணும், சும்மா இருக்கு தண்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கான ஒரு வழியும் இருக்கு. சில ரெண்டல் கார் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க காரை ரெண்டலுக்கு எடுத்துப்பாங்க, அதுக்கான அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. 25,000 to 30,000 வரைக்கும் மாசம் மாசம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனால் அந்த காருக்கு செலவாகக்கூடிய எல்லா காசுமே அவங்களே பொறுப்படுத்துவாங்க. பெட்ரோலா இருக்கட்டும், மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், சர்வீசஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அது போக உங்களுக்கு மாசம் மாசம் 25,000 to 30,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு உங்களுடைய குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கு, யூனிக்கா இருக்கு, மத்தவங்களோட பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா உச்சரிக்கிற மாதிரி இருக்கு, நிஜமாவே நம்ம வாய்ஸ் கொஞ்சம் பெக்யூலரா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே விட்டுடாதீங்க. எல்லாரும் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு. அதை கேட்டுட்டு கடந்துட்டு போயிடாம அதன் மூலமா கூட நீங்க சம்பாதிக்க முடியும். ஆடியோ புக்ஸ், டப்பிங், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபைவர் வெப்சைட் இருக்குல்ல, ஸோ அங்க போயிட்டு உங்களோட டேலண்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சஜஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு சம்பளம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, ஆனா அது எனக்கு பத்தல, என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட திறமையை யூஸ் பண்ணியே இவ்வளோ வழிகள் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னமும் யாராச்சும் வெயிட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டோம். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்ல நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவனும் போனா போது பொழைச்சு போறான் நல்லா உயரட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் கோர்சஸ்லாம் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரீடம் ஆப்பை.